Hey! கார்த்தி, கார்த்தி மா, என்ன மா? அக்காவை கொஞ்சம் கூப்பிடுப்பா. யோ, மா, அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கல. டேய், பக்கத்து ரூமுக்கே ஃபோன். இங்க பாரு, நீ எப்படி சமையல் ரூம்லயே இருக்கியோ நான் என் ஸ்வீட்டு கூடயே இருக்கேன். பிரியா வேற கால் பண்ணிட்டே இருந்தா, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா கார்த்தி. மா, நான் பிஸியா இருக்கேமா. சரி, வேணா கிரிக்கெட் விளையாடிட்டு போறேன். இந்த ஆன்லைன்ல பால் வாங்குறதுக்கு ஒரு ஆப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பிஸியாக இருக்கும்பா. ஆ, அம்மா பால் வாங்க போக சொன்னாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஆ, ஓகே, பாய். ச்சே, முழுசாக ஒரு கேம் கூட விளையாட முடியல. ஆமாம், இன்னைக்கு பால் வாங்க ஃபேஸ்புக்கில் போட்டியா? ஏய்,
இந்தியாவில் நாளுக்கு நாள் வேகமாக பரவி வரும் இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த மாநில அரசும் மத்திய அரசும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அரை மணி நேரம் மக்களுடன் பேசிய பிரதமர் மோடி, இன்று முதல் 21 நாட்களுக்கு நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த 21 நாட்கள் மக்கள் வெளியே வர வேண்டாம் என அவர் பணிவோடு கேட்டுக் கொண்டார். ஏய் கார்த்தி, ஹே பிரியா, என்ன பண்ற? மெசேஜ் இல்ல, ஒரு கால் இல்ல, வாட்ஸ்அப்லயும் ஆளே காணோம். அந்த டைம்ல நான் எப்படி ரியாக்ட் பண்ணே தெரியல பிரியா. நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். எனக்கு எந்த நம்பர் ஞாபகத்து கூட வரல. என் கையை வெட்டி அதை மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் லாக்டவுன், மொபைல் டச் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்படியா? அப்புறம் இப்போ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். நானே கொஞ்ச நாளாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். சம்டைம் டிப்ரெஷன் மூட் கூட போயிருந்தேன். நாளே நல்ல டாக்டரை பார்க்கணும்னு சொன்னல. கொஞ்ச நாளாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு சுச்சுவேஷன் அமையல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே நார்மல் ஆகிடுச்சு. நீ அடிக்கடி சொல்லுவல, நாமளே ரியலைஸ் பண்ணது வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்காது. தட்ஸ் கரெக்ட். எனக்கு இப்போ தான் புரியும். கொஞ்சம் அம்மா, பிரியா கூட அம்மா பேசிகிட்ருக்கேன். என்னடா 4G 5G ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க, நீ என்ன KG ரேஞ்சுக்கு போயிட்ட? எனக்கு இந்த டெக்னாலஜியே போதும். ஹெல்த் டயட் மாதிரி நான் ஃபோன் டயட்ல இருக்கேன். என்னடா ஃபோன் டயட்டா? ஆமா, ஒன்னு என் ஃபோன் சார்ஜர்ல இருக்கும், இல்ல என் கையில இருக்கும். ஃபோனுக்கும் ரெஸ்ட் இல்ல, எனக்கும் ரெஸ்ட் இல்ல. இங்க பார், சார்ஜ் போட்டு 3 நாள் ஆச்சு. நானும் சார்ஜ்ல இருக்கேன், என் ஃபோனும் சார்ஜ்ல இருக்கு. அடிக்கடி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ண மாட்டேன், சும்மா சும்மா ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேன். 24 மணி நேரம் ஆன்லைனு, எப்போ பார்த்தாலும் கூகுளு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, பா ஷோ, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறத விட என் லைஃப்பில் ஸ்டேட்டஸாக இருக்கணும் தான் முக்கியம். முடிவு பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் வருதோ ஃபேஸ்புக் வருதம்மா, இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ போய் ஆன்லைன் வருதம்மா. நாம் எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன சாப்பிட்றோன்றது விஷயத்தை கூட யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. நாமளும் ஏதோ பிக் பாஸ் ஷோவில் இருக்க கண்டஸ்டன்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆஃப்லைன் மூடு தான், ஹாப்பி மூடு. ஹே, ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துப்பார், வேணாம் வேணாம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துப்பார், உன் லைஃபே ஏதோ புதுசாக மாறுற மாதிரி இருக்கும். இது என்ன மாதிரி பசங்களுக்கு தான். அப்புறம் கசினுக்கு என்ன ஆச்சு ஞாபகம் இருக்குல்ல? அவங்க ஃபோனை ஹேக் பண்ணி டேட்டா பிரீச் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு திவ்யா ஃபோன் பேசிட்டே போய் தானே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. எல்லாம் என் ஃப்ரெண்டு குமாருக்கு என்ன ஆச்சு தெரியல. 24 மணி நேரம் ரம்மி ரமி, அவன் லைஃபே கம்மி ஆயிடுச்சு. ப்ளூ வேல் ஞாபகம் இருக்குல்ல? இங்கே தப்பு செய்கிறத விட தப்பு செய்ய தூணது எதுன்னு தான் பார்க்கணும். இங்கே டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறத விட மிஸ்யூஸ் பண்ணுறது தான் அதிகமாக நடக்குது. மொபைல் ஃபோனில் தான் உலகமே அடங்கியிருக்குடா. அது நல்லதுக்குன்னு நினைக்கிறியா? ஹே, இந்த மொபைலில் இருக்க ஆப் எல்லாமே நமக்கு ஆப்பு தான் வைக்கிது. அதுவும் இந்த மொபைலில் இருக்க கேமரா, செல்ஃபியை பற்றி உனக்கே தெரியும்ல. அப்போ ஃபாரின்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எப்படி பேசுவேன்? முதல்ல எங்கள் வீட்டில் இருக்கிட்ட பேசுகிறேன், ஃபாரின்ல இருக்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். இப்போ என்ன தான் சொல்ல வர, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியா இல்லை ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியா? சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃபோன் அடிமையாக்கி வச்சிருக்கு. ஃபோன் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும்னு சொல்கிறேன். I lost my smartness because of my smartphones. ரொம்ப மாறிட்டடா கார்த்தி. ஆமா, அந்த மொபைல் எடுத்தவ மேல ஏதாவது கம்ப்ளைன்ட் இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணியா? ஒரு மட்டையும் கையில கிடைச்சா வச்சுங்க. என்னடா பண்ணுவ? அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்டே கொடுங்க. கிஃப்டா? ஏன்? யோசிச்சு பாரு.
ஃபோர்த் மைக்கார்ல என்னையும் ஒரு மனுஷனாக பார்த்துருக்காங்க. அதான் அப்போ அந்த கிஃப்ட்டை எனக்கு கொடு. உனக்கு ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் மேம். எங்க அவனுக்கு மொபைல் ஃபோன் தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். நார்மலா இருக்கான் ஆண்டி.